தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களா இராமல். ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் டீல் பண்றேன். இப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மள வாசமா இருக்கு. எத்தனை பேருக்குள்ள அது வாசமா இருக்கு சொல்லுங்க, இருக்கா இல்லையா? கிறிஸ்துவின் ஆவி உடையவர் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லு, அது மாற்றமே கிடையாது. கிறிஸ்துவனுடைய ஆவி, பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமா இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களா இராமல். அப்படின்னா என்னன்னா, இராமல் அப்படின்ற வார்த்தையை நீ எடுத்துக்கணும். இப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்குள்ள கிரியை செய்யும் பொழுது நான் மாமிசத்துக்கு உட்பட்டவனா இராமல் அப்படின்னு சொன்னா, அந்த மாமிச சிந்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய் இராமல். எதுவுமே நான் சொன்னது விளங்குது. இப்ப கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்குதுங்க, அப்ப மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் அப்படின்னு சொன்னா, நான் கொஞ்சம் விளக்கி சொல்றேன். மாமிச சிந்தைகளை, அதாவது பிசாசு கொண்டு வர சிந்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இராமல். விளங்கணும் மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்போ ஆவி இருக்குது, ஆனா அந்த சிந்தனைகளை நான் ஏத்துக்கிறேன். எந்த சிந்தனையை ஏத்துக்கிறேன்னா, பிற்போக்காய் அந்த மாமிசத்துக்கு உட்பட்டு இருக்கிற அந்த சிந்தனைகளை ஏத்துக்கிறேன். அதாங்க பிரச்சனை. இப்போ உள்ள வேற, என்னுடைய சிந்தை வேற. நான் என்ன நினைக்கிறேன், இப்ப மாமிசுக்கு உட்பட்டு சிந்திக்கிறதுனால நான் ஆவிக்குறி இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். ஏன்னா நீங்க ஆவிக்குறிகளா இருக்கிறீர்கள் நான் சொல்லலைங்க, நீங்கள் சத்துருக்களா இருக்கும் பொழுது உங்களை ஒருத்தர் ஒப்புரவாக்கிட்டாரு. இப்ப நான் வந்து உள்ள ஆவி, பிதாவுடைய ஆவி உள்ள எனக்குள்ள கிரியை செய்து, ஆனா மாமிசுக்கு உட்பட்டு இராமல் இல்லையா, அந்த மாமிசுக்கு உட்பட்டு அந்த பிசாசு சொல்ற காரியங்களை நான் அங்கீ கற்றுக்கொள்கிறேன். இயற்கைக்கு அப்பாறப்பட்ட வகையில் நடக்கிற எதையுமே என் சிந்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பைக் வாங்கிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் பைக் வச்சுக்கிறீங்க, கார் வச்சுக்கிறீங்க? கார் வச்சுருக்கீங்க மட்டும், பைக் வச்சுருக்கீங்களா? பைக்கு கார் ஏதாவது ஒன்று இருக்கணும், இருக்கா இல்லையாங்க? அதில் இந்த சாசின்னு ஒன்று இருக்கும், தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சார், சீட்டில் உட்காந்தா ஓட்டின்னு போயினேப்பேன் சார். அதெல்லாம் என்னத்துக்கு சார் நமக்கு, அது இல்லைன்னா சீட்டில் உட்கார முடியாது. அந்த சாசிக்கும் இன்ஜினும் அப்படின்னு ஒன்று இருக்கும், இன்ஜின் ஒன்று இருக்குது, அதான் தெரியுமா? தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் நம்பர்ஸ் இருக்கும், எத்தனை பேர் அதெல்லாம் கவனிச்சிருக்கீங்க? உங்கள் ஆர்சி புத்தகத்தில் அந்த சாசி நம்பரும் அந்த இன்ஜின் நம்பரும் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். சாசியில் என்ன நம்பர் இருக்குதோ அதே நம்பர் இன்ஜின்லேயும் இருக்கணும், அப்போ தான் அந்த வண்டி உங்களுடையது. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? அந்த நம்பரை தான் பேப்பரில் வச்சுருப்பாங்க, கரெக்டா? இப்போ நீங்கள் சாசி ஒரு நம்பரும் இன்ஜின் ஒரு நம்பரும் வச்சுருக்கிறீங்கன்னு வைங்களேன், திடீர்னு போலீஸ்காரன் நிற்க வைக்கிறான், உங்களை பார்த்து என்னன்னு சொல்லுவான்? இது திருட்டு வண்டி சார், இதை நீங்கள் வைக்கவே முடியாது. நான் சொல்லது விளங்குதா? அப்போ சாசியில் இருக்கிற நம்பர் இன்ஜினில் இருக்கிற நம்பரோட பொருந்தலையே, கரெக்ட்? இதை தான் நான் சொல்கிறேன். உங்கள் ஆவியில் இருக்கிற காரியமும் சிந்தனையில் இருக்கிற காரியமும் ஒரே காரியமாக இருந்தால் தான் அது உங்களுடையது. இப்போ உங்க ஆவியில் இருக்கிற காரியம் ஒண்ணு, அது ரைட், அதான் உண்மை. ஆனா உங்க சிந்தையில் வருது பாருங்க, பிசாசு இயலாது, ஆகாது, முடியாது, நோய், தோல்வி, துரோகம், இதெல்லாம் கொண்டு வந்து உள்ள போறான் பாருங்க, பாவ உணர்வு, குற்ற உணர்வு, இதெல்லாம் ஒத்து வரலன்னு சொன்னா அது உங்களுடையது கிடையாது. எதுவுமே நான் சொன்னது விளங்குது. அப்போ என்னுடைய வண்டியுடைய சாசிலையும் இன்ஜின்லையும் எந்த நம்பர் ஒற்று இருமோ, அதே போல என் ஆவியில தேவன் எதையெல்லாம் எனக்காக செய்திருக்கிறாரோ அதை மாத்திரம்தான் என் சிந்தனையில நான் வச்சிருக்கணும். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா அதுதான் பேப்பர்ல இருக்குது, அதுதான் எதுல இருக்குது, பேப்பர்ல இருக்குது. இப்ப நீங்களே அந்த வசந்த வாசிங்க. 9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், ஃபர்ஸ்ட் கமா வருதா, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால், இருக்கிறார் சொல்லுங்க, இருக்கிறார், நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவளா இராமல். அப்படின்னா மாமிச சிந்தையை உங்களுக்கு ஏற்படுத்த அதை அங்கீகரித்துக் கொள்ளக்கூடியவளா இராமல், ஆவிக்குட்பட்டவளாய். அப்ப என் மாமிசத்துல வருகிற சொல்ற சிந்தனை எதையுமே எனக்கு ஏற்றுக்கொள்ளணும் கட்டாயமே கிடையாது. உனக்கு நடக்காது, நான் சொல்வேன் எனக்கு நடக்கும். உனக்கு சாத்தியமே இல்லை, நான் சொல்வேன் எனக்கு அநேக சாத்தியங்களை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உனக்கு மரண நிச்சயம், கிறிஸ்துவின் ஜீவன் அதிக நிச்சயமாமே.
உனக்கு ஒன்றுமே வாய்க்காது. நான் போகிற இடமெல்லாம் கர்த்தர் என்னை வாய்க்க பண்ணுவார். இப்போ பெருக்கம் எங்க வருது பாருங்க, பெருக்கம் எங்க வருதுன்னா பிசாசு சொல்றத ஏத்திக்கிட்டீங்கன்னா பெருக்கத்துக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க. அப்ப அந்த சிந்தனையை எதிர்த்தீங்க அல்லது அவைகளை கீழ்ப்படுத்தினால் சொன்னா உங்களுடைய சிந்தனை அதன் மேல் ஆளுகை செய்யும். ஆமென்.